ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் அண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம போனோம்னா கிச்சடி எப்படி பண்ணுவாங்களோ, ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிச்சடி நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னிட்டு ஸோ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஸோ நம்மளுக்கு வந்து உப்புமா மாரிலாம் வந்து கட்டிலாம் போகாது. பாருங்கள், அப்படியே சும்மா சாஃப்டாக அல்வா மாரி இருக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டைல் வந்து நம்ம பண்ணோம்னா. ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த கிச்சடியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா கிச்சடி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து ரவா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஸ்டைலில் என்ன பண்ணால், இப்போ நம்ம 200 கிராம் ரவைனா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தான் வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கணும். ஸோ அதேமாரி நான் வந்து 200 ஆயில் எடுத்திருக்கேன், 200 ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து கரம் மசாலா, வெஜிடேபிள்ஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், சர்க்கரை, தாளிக்க வந்து கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி, துருவண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், லெமன், லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நெய். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ரொம்பவே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னோடய ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம ஹோட்டல் ஸ்டைல் அண்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ஸ்டைல் வந்து நமக்கு வரும். வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரவைக்கு நம்ம இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி வந்து 1 கப் ரவைனா நம்ம அதுக்கு வந்து 3 கப் ரவை வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து அந்த ரவைக்கு ஈக்குவலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ 200 ml 200 கிராம் ரவைனா அதுக்கு நான் 200 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த எண்ணெயை வந்து தண்ணியோடு ஆட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலன்னா, நான் வந்து 1 கப்பு வந்து தண்ணி வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக எண்ணெயை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியை வந்து ஜாஸ்தி செஞ்சுங்க. இதுமாரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைல் வராது. சரிங்களா, இந்த சைடு வந்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை வந்து. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரவா கிச்சடி செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எண்ணெய் வந்து அந்த 200 கிராம் ரவைக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 50 ml வந்து மீறி வச்சுருங்க, அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி இதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ முந்திரி ஃப்ரை பண்ணுறோம், ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஆயில் தான் வந்து ஜாஸ்தியாக பிடிக்கும், மற்றபடி வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆயில் நிறைய வேணுன்றவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க, கம்மியாகன்றவங்க கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உப்புமா செய்கிற மாரி வரும், கிச்சடி ஸ்டைல் வராது. ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு அதெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒன்று போதும், உங்களுக்கு ரெண்டு வேணால் கூட நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம். கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, துரு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பூண்டு வேணால், ஸோ இதுக்கு இஞ்சி தான் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க.
ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்குலாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு போதும். ஸோ நீங்கள் உங்களுக்கு காய் வேணாலும் காய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா காய் வேணாம் எங்களுக்கு வெறும் வெங்காய தக்காளி வேணாம், நீங்கள் அது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல டேஸ்ட்டு தான். ஸோ இப்படி ஒரு மாடல் அந்த ஒரு மாடலில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும், ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஹீட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சும்மா அந்த முந்திரியெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து சும்மா கம கம்மன்னு இருக்குது. நீங்கள் இது செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தெருவே உங்கள் வீட்டில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த செஞ்சுட்டு நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்கள் பின்னாடி இருப்பாங்க, என்ன இன்றைக்கி உங்கள் ஸ்பெஷல் ஊரே மணக்குது, அதனால தான் நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு வந்துட்டோன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு காயாக சேர்த்துக்கலாம். கேரட் நீங்கள் பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் என்கிட்ட பட்டாணி இல்லை ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. கேரட் பீன்ஸ் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இந்த மூணு காய்கறி மட்டும் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு கடைசியாக. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலுமே. ஸோ உங்களுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னா நீங்கள் வந்து தண்ணியிலே வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ நமக்கு காய்கறியெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரவையை வந்து இது கூடவே கொட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்விம்மில் வச்சுருங்க ஃப்ரை பண்ணும் போது, கொஞ்சம் லைட்டாக நல்லா உதிரி உதிரியாக. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரவை எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரைடு ரவையாக தான் இருக்குது, பட் ஆனாலும் கிச்சடி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு கலரிட்டு நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இதை ஃப்ரை ஆனதும் இந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் கலருங்க. தீஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் ரவை தீஞ்சா கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ ரவை வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நல்லா கலரி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிச்சடிக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே வந்து சர்க்கரை தான். ஸோ ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க, நிறையெல்லாம் வேணாம். ஸோ ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்புமாவில் எல்லாமே கொஞ்சம் லைட்டாகவே உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டான குவான்டிட்டியாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கலர் கலர் விட்டுருங்க. செமையாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு கிச்சடி வந்து ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொதிக்க வச்சுருக்க தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் கலரிக்குங்க. சிம்மிலே இருக்கட்டும், ஸ்டவ் ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு கிச்சடி நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள்தூள் நான் முன்னாடி போட மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் நான். லாஸ்ட்டாக சேர்த்தாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும்.
இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இதோட முடிஞ்சிடலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்கிறேன். மெயினாக இப்போ நம்மளுக்கு கிச்சடி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ஏற்கனவே 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன்ட்டு. ஸோ கடைசியாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, இந்த லாக்டவுனில் கொத்தமல்லியே எங்கள் ஏரியாவில் கிடக்கல, நீங்கள் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக லெமன், பாதி லெமன் பிழிஞ்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ இது நம்ம இப்போ 2 மினிட்ஸ் கழித்து, இப்போ இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கோம், 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள், லாஸ்ட்டாக கலரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஹோட்டல் அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனில் போடுற கிச்சடி. அப்படியே சும்மா பாருங்கள், அல்வா மாரி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து இதேமாரி சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் எண்ணெய் வந்து கம்மி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது உப்புமா மாரி ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இதை நம்ம வந்து ஹோட்டல்லலாம் எவ்வளோ தராங்க, ஸோ ஒரு கரண்டி தான் தருவாங்க. ஸோ இதை நம்ம வந்து 5 பேர் வந்து சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோ தான் இந்த கிச்சடி, நம்ம இவ்வளோ சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.